குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்குறோம். அது லைக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மூணு குவஷின்ஸ் உண்டு. ஓகேங்களா? சரி, அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மூணு குவஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். சம்டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு அதிகமான குவஷன் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப லைக்கன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிட்வீன் த ஆல்கே அண்ட் சைனோ பாக்டீரியா, அதாவது பங்கைக்கும் ஒரு ஆல்கேக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப இந்த லைஃப் சைக்கிளுக்கு என்ன பேர் அப்படின்னா சிம்பியாட்டிக் அல்லது பரஸ்பர உறவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஆல்களோட காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைகோபயான்ட் அல்லது போட்டோபயான்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல வந்து போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்ல செய்யக்கூடியது எது அப்படின்னா ஒரு ஃபுட் மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஆல்கே தான் என்ன பண்ணும் ஃபுட் மெட்டீரியல ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆல்கேலோட காம்பனண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பைகோ பயான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபங்கல் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் மைக்கோ பயான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பயான்ட் அப்படின்னா மைக்கோ பயான்ட்னு சொல்லக்கூடியது. லைக்கனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ க்ரோயிங் லாங் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும், நமக்கு என்னது ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி லைக்கன் வந்து மெயினாக நமக்கு வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மெயினாக ஏர் பொல்யூஷனுடைய SO2 பொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு, அதோட மெயின் இண்டிகேட்டர் யார் அப்படின்னா லைக்கன் தான். ஓகே சார். அதுக்கப்புறம் த டூ காம்பனன்ட் ஆஃப் த இன்டர்வினன்ட் ஸோ ஆஸ் இஸ்ட் அ ஃபார்ம் எ சிங்கிள் தேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகும் இல்லையா. இப்போ தேலஸுங்கிற ஒரு வார்த்தை வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஒரு ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் நமக்கு என்ன இருக்காது, இதில் வந்து நமக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக நம்மளால் அரேஞ்ச் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் லைக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆல்கே இருக்கு ஃபங்கை இருக்கு, இதில் யார் டாமினன்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பங்கை தான் நமக்கு வந்து இதுல வந்து டாமினேட். ஓகே, பங்கை தான் என்ன பண்ணும் அப்படின்னா மாய்ச்சர் அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சு கொடுக்கக்கூடியது. இந்த டோட்டல் அந்த காம்பினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனா ஒரு பாதுகாப்பு அடுக்கா எடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த டூ காம்பனன்ட் இன்டர்மீடியாசிஸ் ஆஃப் ஃபார்ம் த சிங்கிள் தேலஸ் திஸ் ஆர் செல்ஃப் ரீப்ரொடியூசிங் ஃபங்க்ஷன் இட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹவர்ஸ் ஒர்த் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1983 டெஃபினட் அது லைக்கன் லைக்கனை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டு யாரு நமக்கு இந்த டெஃபினேஷனை சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ் அ ஸ்டேபிள் செல்ஃப் சப்போர்ட்டிங் அசோசியேஷன் ஆஃப் த ஏ மைக்ரோபயான்ட் அண்ட் த போட்டோபயான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ ஸ்டேபிள் சப்போர்ட்டிங் ஆஃப் அசோசியேஷன் த போட்டோபயான்ட் அண்டு மைக்கோபயான்ட் அப்படிங்கிற விட என்ன பண்ணுறாங்க இது ஒன்று கொண்டு என்ன பண்ணிக்கிது அப்படின்னா சப்போர்ட் பண்ணிக்கிது. ஓகே, த பவுண்ட் இயர் க்ரோயிங் அந்த ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த டெரஸ்ட்ரியல் வேர்ல்டு. ஓகேங்களா? அப்போ நிலத்தில் வாழக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இது என்னது நமக்கு அதிகமாக இது வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஹேபிடேட் த காலனைஸ்டு லைக்கன்ஸ் ஆர் குரூப் இன்டு த மொத்தம் எத்தனை பண்ணுறாங்கன்னா 6 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பு கார்டிகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் லிக்னிகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் சாக்சிகோலஸ் அதுக்கப்புறம் டெர்ரிகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஈஸியாக நினைப்பு வச்சுக்கலாம். எப்படி நினைப்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னா கார்டிகோலஸ் சரிங்களா கார் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் நம்ம வேகமாக கார் ஓட்டிட்டு வரோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை கார் பிரேக் பிடிக்கல என்ன பண்ணுறோம் நம்ம கொண்டு போய் பார்க் மரத்தில் கொண்டு போய் மோதி என்ன பண்ணுறோம் நம்ம நிறுத்துறோம். ஓகே, அப்போ அதை நினைப்பு வச்சுக்கோங்க பார்க் ஆஃப் த ட்ரீ அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. அப்போ காரை ஓட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ கார்டிகோலஸ்னு கேட்டால் என்ன வரணும் பார்க் ஆஃப் த ட்ரீ வரணும். இப்போ காரை வேகமாக ஓட்டிட்டு வரோம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் மரத்தில் இடிச்சு நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க நினைப்பு வச்சுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இது அஸ்னியா அடிக்கடி கேட்கக்கூடியது. அஸ்னியா கிராபிஸ்
அலக்டோரியா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா அலக்டோரியா ஃபார்மிலியா இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படினா கார்டிகோலஸ்க்கு எக்ஸாம்பிள் அடுத்து லிக்னிகோலஸ் அப்படினு சொல்லப்படும் லிக்னின் அப்படிங்கற வார்த்தை வந்தாலே லிக்னின் எங்க இருக்கும் அப்படினா லிக்னின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து வுட்ல தான் பிரசன்ட் ஆகும் ஓகேங்களா அப்ப லிக்னிகோலஸ் அப்படிங்கறது என்ன அப்படினா வுடி லைக்கன் சரிங்களா அப்ப தி கால்ஸ் தி கால்சியம் அதே மாதிரி வந்து கினோதிஷியா சைபிலம் சைபிலியம் அப்படினு சொல்லக்கூடிய எல்லாம் எதில வரும் அப்படினா லிக்னிகோலஸ்ல வரும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஃபரண்டா இருக்கும் இந்த நேம் எல்லாம் அடுத்து சாக்ஸிகோலஸ்னு சொல்லக்கூடியது சரிங்களா சாக்ஸி அப்படினாலே நாம என்ன பண்றோம் அப்படினா ராக் அப்படிங்கறத நாம போச்சுக்கணும் இது எப்படி நாம போச்சுக்கலாம் அப்படினா நம்ம போட்டுக்கிற சாக்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா இப்ப சாக்ஸ் அழுக்கான என்ன பண்ணுவோம் நாம அதை நல்லா துவைச்சு நாம என்ன பண்றோம் கொண்டு போய் பாறை மேல காய போடுறோம் அப்படிங்கற மாதிரி நாம போச்சுங்க அப்ப சாக்ஸிகோலஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராக் சப்ஸ்ட்ரேட் இதுக்கு வந்து பாருங்க எக்ஸாம்பிள் கேட்பாங்க டெர்மட்டோகார்பான் போர்னியா சாந்தோரியா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்ஸிகோலஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்து டெர்ரிகோலஸ் அப்படினு சொல்லக்கூடியது சரிங்களா இப்ப டெர்ரி அப்படினால என்ன அர்த்தம் அப்படினா சாயில் அப்படினு அர்த்தம் சரிங்களா கிரவுண்ட் னு கொடுத்திருக்காங்க அல்லது சாயில் அப்படிங்கறது என்ன பண்ணுங்க அப்படினா மைண்ட்ல வச்சுங்க இப்ப டெரரிஸ்ட்லாம் எங்க ஒளிஞ்சுக்குவாங்க அப்படினா சாயில் குள்ள என்ன பண்ணிக்குவாங்க அவங்க ஒளிஞ்சுக்குவாங்க அல்லது கிரவுண்ட் குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒளிஞ்சுக்குவாங்க எக்ஸாம்பிள் வந்து நமக்கு லெசிடியா கிராமிலோசா கிரானிலோசா னு சொல்லக்கூடியது லெசிடியா கிரானிலோசா கிளட்டோனியா ஃப்ளோரிகானா அதே மாதிரி the colima tentax அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா the terricolas கான எக்ஸாம்பிள் அடுத்து மெரைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெரைன் லைக்கன் வந்து அதிகமா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும் இந்த கலோபலாக்கா மெரைனா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆகட்டி கேட்ட क्वेश्चन இந்த வெரிகோரியா மோஸ்கா அப்படினு சொல்லக்கூடிய மஸ்கா அப்படினு சொல்ல கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த வெரிகோரியா மஸ்கா அப்படிங்கறது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படினா இந்த क्वेश्चन நமக்கு கேட்கலாம் ஓகே இது வந்து நமக்கு அக்வாடிக் அது வாட்டர்ல இருக்கக்கூடியது நமக்கு இது சொல்வாங்க சரிங்களா அப்ப கலோபலாக்கா மரேனா அப்படினாலும் வெர்கோரியா மஸ்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நமக்கு மெரைன்ல இருக்கக்கூடியது இன்னும் ரெண்டு ஒரு லைக்கன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் क्वेश्चन கொடுக்கும்போது கொடுத்திருப்பேன் அதையும் வந்து பாத்துக்கிட்டீங்க பார்த்து வச்சுங்க இப்ப மரேன் லைக்கனுக்கு எக்ஸாம் என்ன கேட்டாங்கன்னா கலோபலாக்கா மரேனா எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த வெர்கோரியா மஸ்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாருக்கும் தெரியாது கண்டிப்பா இந்த क्वेश्चन என்ன பண்ணலாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹைமினியா லாக்ஸ்டஸ் அப்படின்னு சொல்லுறது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எங்க இருக்கும் அப்படின்னா சிலிசியஸ் ராக்கி இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இப்ப நமக்கு பெரிய பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கலாம் மழை பெஞ்சது அப்படின்னா அந்த பாறையில தண்ணி தேங்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைமினியா லாக்ஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா அந்த டைப்ஸ் பார்த்து வச்சுங்க டைப் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க அடுத்தது கிளாசிபிகேஷன் இப்ப லைக்கனோட கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கொண்டு வராங்க அப்படின்னா ஜகல் பிரிக்கான் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷனை வந்து கொண்டு வராரு தெர் இஸ் அ நோ நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் லைக்கன் ஒன்லி த பேசிக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடி இது கூட கேட்கலாம் எதை பேஸ் பண்ணி அவர் வந்து பிளான்ட் அதாவது நம்ம லைக்கனை வந்து கிளாசிபிகேஷன் பண்றாரு அப்படின்னா ஒன்லி ஃப்ரூட்டிங் பாடி வச்சு என்ன பண்றாரு அவரு தனியா கிளாசிபிகேஷன் பண்றாரு சரிங்களா யார் பண்றாரு அப்படின்னா ஜகல் பிரக்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷனை கொண்டு வர்றாரு அடுத்தது ஆஸ்கோலைக்கன் ஒவ்வொரு டைப்பா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கோலைக்கன் தி ஃபங்கல் காம்பனன்ட் பிளான்ட் டு த ஆஸ்கோமைசிட்ஸ் சரிங்களா மோஸ்ட்லி நமக்கு தெரியும் ஒரு லைக்கன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்கலோட கேரக்டர் யாரா இருக்கும் அப்படின்னா ஒன்னு ஆஸ்கோமைசிட்ஸ் இல்லைன்னா வெஜிடியோமைசிஸா இருக்கும் அதிகமான அளவுல எது இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% மேல ஆஸ்கோமைசிஸ் தான் இருக்கும் இது லாஸ்ட் இயர் டிஆர்பி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டிருந்தாங்க சரிங்களா சரி இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டூ டைப் பிரிச்சுக்கிறோம் பைரினோ கார்பே அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிம்னோ கார்பே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நாம நம்ம இதை பிரிச்சுக்கிறோம் இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஆர்பில கேட்டிருக்காங்க இந்த பைரினோ கார்பே அப்படிங்கிறது எ பிளாஸ்க் ஷேப்டு ப்ரூட்டிங் பாடி இஸ் கால் த பெரிதீசியம் ஜிம்னோ கார்பே அப்படிங்கிறது அப்போதீசியம் சரிங்களா பைரினோ பெரிதீசியம் இது ஈஸியா நினைப்போச்சுக்கலாம் என்ன ஷேப்னு கேட்பாங்க இது வந்து பிளாஸ்க் ஷேப்டு அப்படிங்கிறது நினைப்போச்சுங்க இது என்ன ஷேப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிஸ்க் ஷேப்ல என்ன இருக்கும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகே இது பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா நினைப்போச்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம் பைரினோ கார்பே அப்படின்னா டெர்மிட்டோ கார்பான் ஜிம்னோ கார்பே அப்படிங்கிறது பார்மீலியா இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா இது எப்படி நினைப்போச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு ஜிம்னோ இப்ப ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா என்னது அதுல பார் இருக்கும் பார்ல என்ன பண்ணுவோம் தொங்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க நினைப்போச்சுங்க சரிங்களா பைரினோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து டெர்மட்டோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா இது வந்து நமக்கு பேஸ் பண்ணி குஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெசிடியோ லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது த பெசிடியோ லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது த ஃபங்கல் காம்பனன்ட் பிலாங் டு த பெசிடியோ மைசிட்ஸ் எதோட சென்றது அப்படின்னா பெசிடியோ மைசிட்ஸோட சென்றது முன்ன பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம் நாம ஆஸ்கோமைசிஸ் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து நமக்கு வந்து பெசிடியோ மைசிட்ஸோட கேரக்டர் பார்க்கறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் கொரல்லா அதே மாதிரி வந்து நமக்கு டிக்டோனிமா அப்படிங்கிறது நமக்கு ரெண்டும் எக்ஸாம்பிள் ஓகே கொரல்லாவும் டிக்டோனிமாவும் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பெசிடியோ லைக்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இதோட கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா த பர்லட் அப்படிங்கிறவர் வந்து ஹெசன் அண்ட் த ஜோஹன் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாங்க அப்படின்னா 1973 also have the classification of lichen கொண்டு வராங்க அதே மாதிரி அலெக்சோ போலஸ் அண்ட் மம்ஸ் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1979 ல வந்து கிளாசிபிகேஷன் கொண்டு வராங்க இது நமக்கு ஃபெமிலியரான ஒரு கிளாசிபிகேஷன் அடிக்கடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க இது நம்ம 3 டைப்ஸ் ஆ பிரிச்சுக்கிறோம் பெசிடியோ லைக்கன் டியூட்ரோ லைக்கன் ஆஸ்கோ லைக்கன் என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க பெசிடியோ லைக்கன் சரிங்களா பெசிடியோ லைக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த பங்கல் காம்பனன்ட் இஸ் நம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் பெசிடியோ மைசிட்ஸ் சேர்ந்தது சோ நாம என்ன பண்றது பெசிடியோ மைசிட்ஸ் சொல்றோம் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து தி ஃபங்கல் காம்பனன்ட் இஸ் எ மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ் டியூட்ரோமைசிட்ஸ் அப்படி சொல்லக்கூடியது சரிங்களா டியூட்ரோமைசிட்ஸ்னால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படி சொல்வாங்க சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படினா தி ஃபிஷேரியம் அப்படி சொல்லக்கூடியது தி டியூட்ரோ லைக்கனுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து ஆஸ்கோ லைக்கனை பொறுத்த வரைக்கும் தி ஃபங்கல் காம்பனன்ட் இஸ் எ மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ் இன் ஆஸ்கோமைசிட்ஸ் என்ன லைக்கன் அப்படி கேட்டாங்க அப்படினா ஆஸ்கோமைசிட்ஸ் சொல்லக்கூடியது அப்ப பெசிடியோ லைக்கனா பெசிடியோமைசிட்ஸ் டியூட்ரோ லைக்கனா டியூட்ரோமைசிட்ஸ் ஆஸ்கோ லைக்கன் அப்படினா ஆஸ்கோமைசிஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கார்கோ சார்கோஸ்கேபியா அப்படினு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதோட எக்ஸாம்பிள்ஸும் பாத்துக்கங்க சரிங்களா இது நமக்கு ஈஸியா தெரியும் பெசிடியோ லைக்கனா அகாரிகஸ் இருக்கும் டியூட்ரோ லைக்கன் அப்படிங்கிறது ஃபிஷேரியம் இருக்கும் இந்த ஆஸ்கோ லைக்கன் புது பேரா நீங்க கேள்விப்படுவீங்க சார்கோஸ்காபியா அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நீங்க கண்டிப்பா நான் போச்சுங்க அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைக்கன் சரிங்களா இதை பேஸ் பண்ணி அடிக்கடி ஒரு குவெஸ்சன் கேட்டுட்டே இருக்காங்க இப்ப ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிளான்ட் பாடி இஸ் அ தாலாய்ட் ஆர் இர்ரெகுலர் இன் ஷேப் சரிங்களா என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப் அரேஞ்ச் ஆயிருக்கும் த கிரே திஸ் கலர் பட் சம் பீசஸ் ஆர் எல்லோ ரெட் ஆரஞ்சு ஆர் பிரவுன் இன் கலர்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் என்ற விட்டது 3 டைப் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க பிரிச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிரஸ்டோஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்தது போலியோஸ் லைக்கன் அதுக்கு அடுத்தது புருட்டிகோஸ் லைக்கன் ஓகேங்களா இது ஃப்ரூட்டிங் பாடி வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா 3 டைப்பா பிரிச்சுக்கிறோம் இஸ் ஏ என்கிரஸ்டிங் லைக்கன் வித் அ தின் அண்ட் ஃபிளாட் தாலஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னா அதே மாதிரி எப்படி இருக்கும் பிளாட் தேலஸா நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும் த தேலஸ் இஸ் அ வெரி க்ளோஸ்லி ஹர்ட் டு திஸ் சப்ஸ்டேட்டம் அண்ட் ப்ரொவைட் த கிரஸ்ட் லைக் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரஸ்ட் லைக் த அப்பியரன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் இது பிரசன்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி ஃபுல்லி ஆர் பார்ஷியலி எம்பிடட் இன் த சப்ஸ்டேட்டம் ஒன்லி த ஃப்ரூட்டிங் பாடி விசபிள் எபோ த சர்ஃபேஸ் அப்ப மேல என்ன தெரியும் அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி மட்டும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில தெரியும் சரிங்களா அப்ப இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க த வோம் ஆர் பார்ஷியலி எம்பிடட் இன் த சப்ஸ்டேட்டம் ஒன்லி த ஃப்ரூட்டிங் பாடி ஆர் விசிபிள் எபோ த சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரஸ்டோஸ் லைக்கன் கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸாம்பிள் இருந்து ஒரு க்வெஸ்சன் நமக்கு கேட்பாங்க சரிங்களா இது அடிக்கடி நம்ம கேட்கக்கூடியதான் அதே மாதிரி கிராஃபிஸ் இந்த ஹெமடோமா லெக்னோரா லெசிடியா ரைசோகார்பான் ஸ்ட்ரிகுலா வெர்க்யூரியா பியூலியா டிம்னெரிலா அதே மாதிரி கலோபிளாகா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரஸ்டோஸ் லைக்கனுக்கு எக்ஸாம்பிள் சரிங்களா ஆல்ரெடி வந்து இந்த கிராபிஸ் இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு 2013 எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்தது போலியோஸ் லைக்கன் போலியோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைக்கன் ஃபிளாட் வித் லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர் இது கேட்பாங்க ஆக்சுவலா கிரஸ்டோஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்கிரஸ்டிங் லைக்கன் அப்படிங்கிற வேர்டு வரும் அதே மாதிரி நமக்கு போலியோஸ் அப்படின்னு கேட்டாலே இதுல லீஃபி லைக்கன் அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ணும் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க ஓகே அப்ப இந்த ரைஸே ஆர் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் வித் த ஹெல்ப் ஆஃப் ரைசாய்டு அப்ப இந்த ரைசாய்டுங்கிற கேரக்டர் எங்க வருது அப்படின்னா இங்க நமக்கு போலியோஸ் லைக்கன்ல வருது சரிங்களா அப்ப ரைசினேங்கிற ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு போலியோஸ் லைக்கன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க சாந்தோ பார்மீலியா ஸ்ட்ரிகோசா பார்மீலியா ஃபிஷியா பெல்டிஜீரா சாந்தோரியா கைரோபோரா கொலிமா அண்ட் த சதோர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது சரிங்க இந்த
இந்த பெல்டிஜிரா என்ன போச்சுங்க பெல்டிஜிராங்கிறது டாக் லைக்கன் அப்படினு சொல்வாங்க பெல்டிஜிரா கனேனா அப்படினு சொல்லக்கூடியது டாக் லைக்கன் டிபி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மருந்தா பயன்படக்கூடியதா இருக்கும் அடுத்து பிரிட்டிகோஸ் லைக்கன் திஸ் அ லைக்கன் ஆர் வெல் டெவலப்ட் இது எப்படி இருக்குன்னா ஷப் லைக் ஸ்ட்ரக்சரா பிரசன்ட் ஆயிருக்கும் தி சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிரான்ச்டு தாலஸ் தி க்ரோ எரெக்ட் அண்ட் தே ஹேங் ஃப்ரம் தி சப்ஸ்ட்ரேட்டம் The plant body is attached to the substratum with the help of the basal mucilaginous அப்படினு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும் அப்ப mucilaginous அப்படிங்கிறது என்ன அப்படினா வளவளப்பான அப்படினு சொல்லக்கூடியது அதே மாதிரி எப்படி இருக்கும் அந்த பிருட்டிகோஸ் லைக்கன் அப்படினால ஹேங்கிங் அப்படிங்கிற விட நீங்க என்ன போச்சுக்கணும் தொங்குற மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படினா அரேஞ்ச் ஆயிருக்கும் சரிங்களா அப்ப அதுல எக்ஸாம்பிள் கேட்பாங்க பிருட்டிகோஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन அஸ்னியா இது நம்ம கேட்டிருக்காங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க அஸ்னியா கிளட்டோனியா அலெக்டோனியா லத்தாரியா பிரையரியா இது நமக்கு கேட்கலாம் இது வரைக்கும் இது கேட்கல அப்ப பிரையரியா அப்படிங்கிறது எந்த வகையான லைக்கன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புரோட்டிகோஸ் லைக்கன் கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா நமக்கு வரும் ஓகேங்களா அடுத்தது லெப்ரோஸ் லைக்கன் இப்ப லெப்ரோஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா த சிங்கிள் ஆர் ஸ்மால் க்ளூஸ்டர் ஆஃப் ஆல்கல் செல் ஆர் என்வலப்டு பை த ஃபங்கல் ஹைபே The forming a simple thallus providing a powdery appearance. அப்ப எப்படி இருக்கு நமக்கு வந்து ஒரு பவுடர் மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து நமக்கு no distinct fungal layer. அப்ப லெப்ரோஸ் லைக்கன பொறுத்த வரைக்கும் தனித்தனி நம்ம பண்ண முடியாது. fungal layer வந்து டிஸ்டன் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து leprosy incana அப்படி சொல்லக்கூடியது லெப்ரோஸ் லைக்கனுக்கு எக்ஸாம்பிள். அப்ப இதுல leprosy அப்படினா leprosy incana. இது ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ளமண்டஸ் லைக்கன் சரிங்களா இப்ப ஃப்ளமண்டஸ்னால நூல் இலை அப்படினு சொல்றாங்க அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படினா அரேஞ்ச் ஆயிருக்கும் திஸ் ஆல்கல் பார்ட்னர் இஸ் ஃப்ளமண்டஸ் வெல் டெவலப்ட் அண்ட் ரிமைன் என்ஷீட்டட் ஆர் கவர்ட் பை தி ஒன்லி ஃபியூ ஹைபே மட்டும் நமக்கு என்ன இருக்கு அப்படினா அரேஞ்ச் ஆயிருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க சீனோகோனியம் ராக்கிடியம் அதே மாதிரி சிஸ்டோகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பா எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க ஓகேங்களா சீனோகோனியம் ராக்கோடியம் சிஸ்டோகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளமண்டஸ் லைக்கனுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது இந்த டயக்ராம் பாத்தீங்க இதான் கிரஸ்டோஸ் லைக்கன் இது மேல இருக்கிறது என்ன அப்படின்னா அப்போதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது டிசியம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நல்ல ஃபெர்டைல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வளமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க கீழ இருக்கக்கூடியது சப்ஸ்ட்ரேட்டம் இது போலியோஸ் லைக்கன் இது வந்து புரோட்டிகோஸ் லைக்கன் இது வந்து பெசிடியோ லைக்கன் அப்படின்னு சொல்லப்படுது வந்து பாத்தீங்கன்னா இது காலன் வெரைட்டிஸ் வந்து இல்லையா அப்ப காலன் அப்படின்னால எப்படி இருக்கும் பெசிடியோ ஸ்ட்ரக்சர்ல வந்து பிரசன்ட் ஆகும் அதாவது பெசிடியோ லைக்கனா நமக்கு இருக்கும் அடுத்தது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட கேரக்டர் நம்ம கொடுத்துருக்காங்க இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் லைக்கன் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் தி தாலஸ் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் தி ஃபங்கல் அண்ட் தி போட்டோபயான்ட் செல் சரிங்களா அப்போ போட்டோ அப்படின்னால என்ன பண்ணும் நமக்கு வந்து போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகும் தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல ப்ரிப்பேர் பண்ணும் சோ வெல் யுனைடெட் சோ டு கிவ் திஸ் இம்ப்ரெஷன் தட் யூ ஆர் லுக்கிங் அட் ஜஸ்ட் ஒன் ஆர்கானிசம் அடுத்து ஆன் த பேசிக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மெயின்லி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆல்கல் காம்போனன்ட் அமங் த ஃபங்கல் காம்போனன்ட் த டூ டைப்ஸ் ஆஃப் த ஃபோலியோஸ் லைக்கன்ஸ் ஆர் ரெகனைஸ்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோமெரஸ் வச்சிருக்காங்க ஆல்காவும் பங்கையும் பிரசன்டா இருக்கிறத வச்சு என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க அப்ப ஆல்கா எப்படி இருக்கு அப்படின்னா மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா அதாவது ஆல்கே பங்கை ஆல்கே பங்கை இந்த மாதிரி வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா அதுக்கு பேரு ஹோமியோமர் ஹோமியோ ஐசோமரஸ் சொல்லலாம் அந்த ஹோமியோமரஸ் சொல்லக்கூடியது ஓகே திஸ் ஆல்கல் ஆர் ஜெலட்டினஸ் அண்ட் பிலாங் டு த மிக்சோபைசியோட கேரக்டர் இது யாரோட கேரக்டர் அப்படின்னா மிக்சோபைசியோட கேரக்டர் தி ஃபங்கை ஃபார்ம் தி இன்டர் ப்ரொடக்டிவிட்டி லேயர் ஆஃப் தி தாலஸ் எக்ஸாம்பிள் கொலிமா அண்ட் லெப்டோஜியம் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கொலிமா அண்ட் லெப்டோஜியம் ஹோமியோமரஸ் டைப்னு சொல்லக்கூடியது தி ஆல்கர் ஆர் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்மா நமக்கு என்ன இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இது கேட்பாங்க மிக்சோபைசியா இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து கொலிமா அண்ட் லெப்டோஜியம் சொல்லக்கூடியது நமக்கு எக்ஸாம்பிள் ஓகே இதை நமக்கு ஹோமியோமரஸ் லைக்கன்ல பாருங்க இங்க வந்து நமக்கு ஹைபே ஆர் லூஸ்லி அரேஞ்சுடு இங்க ஆல்கல் செல் ஆஃப் செயின் அப்ப எப்படி இருக்கும் நமக்கு வந்து பங்கை ஆல்கே நமக்கு என்ன இருக்கும் ஒன்னா எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அடுத்த கேரக்டர் ஹெட்டிரோமெரஸ் சொல்லக்கூடியது அப்ப தி ஸ்டாலஸ் கான்ஸ்ட்ரக்ஷன் சோ அப்பர் கார்டெக்ஸ் ஆல்கல் லேயர் அப்ப அப்பர் கார்டெக்ஸ்ல என்ன இருக்கும்
ஆல்கல்லாயிருக்கும் மெடுல்லா அண்ட் லோயர் கார்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபங்கையோட கேரக்டர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் சரிங்களா சரி அவுட்டர் மோஸ்ட் திக் அண்ட் ப்ரொடக்டிவ் ஜோன் தாலஸ் கம்போஸ்ட் ஆஃப் கேம்பாக்லி ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் கார்டெக்ஸ் மட்டும் சொல்றாங்க எப்படி இருக்குன்னா நெருக்கமா நமக்கு என்ன இருக்கும்னு சொல்றாங்க அரேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்றாங்க அப்ப கேம்பாக்லினா எப்படி இருக்கு நெருக்கமா இது அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப இன்டர்வோவன் டு த ஃபங்கல் ஹைபே அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஃபங்கல் ஹைபே நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அப்ப அவுட்டர் மோஸ்ட் திக் அண்ட் ப்ரொடக்டிவ் ஜோன் எது அப்படின்னா ஃபங்கலோட ஒரு கேரக்டர் இங்க பாருங்க ஹிட்ரோமெரஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் தி தாலஸ் இன் கிராஸ் செக்ஷன் சோ அப்பர் கார்டெக்ஸ் சரிங்களா அந்த கார்டெக்ஸ் பகுதியில் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அப்படினா இந்த இடத்துல ஆல்கல் லேயர் மெடுல்லா அண்ட் லோயர் கார்டெக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இதல ஃபர்ஸ்ட் வந்து பர்టిక్యులரா கேக்குறாங்க சரியா அந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது நார்மலா வந்து ஹிட்ரோமெரஸ் அப்படினா தி தாலஸ் கிராஸ் செக்ஷன் எடுத்து பாக்கும்போது அப்பர் கார்டெக்ஸ் ஆல்கல் லேயர் மெடுல்லா அண்ட் லோயர் கார்டெக்ஸ் இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு சரிங்களா ஹிட்ரோமெரஸ் லைக்கன்ல தாலஸ் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா என்னென்ன லேயர் இருக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் கார்டெக்ஸ் இருக்கு அப்புறம் ஆல்கல் லேயர் இருக்கு அதுக்கு அப்புறம் மெடுல்லா இருக்கு அதுக்கு அப்புறம் லோயர் கார்டெக்ஸ் இருக்கு ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா அப்பர் கார்டெக்ஸ பார்க்க போறோம் ஓகே அப்ப அப்பர் கார்டெக்ஸ பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட் திக் அண்ட் ப்ரொடக்டிவ் ஜோன் அப்ப பாதுகாப்புங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க இல்லையா அப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மொத்த காலனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அடுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னா ஃபங்கல் லேயரா தான் இருக்கும் அப்ப அப்பர் கார்டெக்ஸ்ல கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப நெருக்கமான ஃபங்கல் ஹைபே இதுல இருக்கு ஓகேங்களா அப்ப ஹைபே ஆர் அரேஞ்சு அட் த ரைட் ஆங்கிள் சர்பேஸ் ஆஃப் த தாலஸ் ஹவ் நோ இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் அதே மாதிரி என்ன கிடையாது எந்த ஒரு இன்டர் செல்லுலார் ஸ்பேஸும் கிடையாது பிட்வீன் ஹைபே இஃப் த ஸ்பேஸ் பிரசன்ட் த ஃபில்டட் வித் த ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் அப்ப என்ன இருக்கு இதுல ஒரு வளவளப்பான சப்ஸ்டன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இதுல பிரீத்திங் ஸ்போர்ஸ் இருக்கு இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2011 டிஆர்ல கேட்டிருக்காங்க அப்ப பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படினு கொடுத்துட்டு எந்த கார்டெக்ஸ்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா வந்து பிரீத்திங் ஃபோர்ஸ் எங்க இருக்கும் அப்படினா ஃபோர்ஸ் அப்படினா துளை சுவாச துளைகள் அப்படினு சொல்லக்கூடியது எங்க இருக்கும் அப்படினா இது வந்து அப்பர் கார்டெக்ஸ்ல தான் இருக்கும் ஓகேங்களா அப்பர் கார்டெக்ஸ்ல யார் இருக்காங்க ஃபங்கை இருக்காங்க அது நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப பிரீத்திங் ஃபோர்ஸ் அப்படினு கொடுத்துட்டு ஆல்கேவா ஃபங்கையா அப்படினு கேட்கலாம் ஓகேங்களா அப்ப இது எதில இருக்கு அப்படினா பிரசன்ட் இன் ஃபார்மிலியா அப்ப இதுக்கு யூஸ் ஆகுது கேசஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகுது இது என்ன போச்சுங்க அப்பர் கார்டெக்ஸ்ல ஃபங்கை இருக்கு அதே மாதிரி என்ன இருக்கு பிரீத்திங் ஸ்போர்ஸ் இருக்கு இதன் மைனா நான் போச்சுங்க அடுத்தது ஆல்கல் லேயர் இது வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் இன் த பிலோ அப்பர் கார்டெக்ஸ் அப்ப அப்பர் கார்டெக்ஸ் கீழே என்ன இருக்கு அப்படின்னா ஆல்கல் லேயர் பிரசன்ட் ஆயிருக்கு ஆல்சோ இஸ் கால் த குனிடியல் லேயர் இந்த லேயருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குனிடியல் லேயர்னு சொல்லக்கூடியது ஆல்கல் செல்ஸ் ஆர் எம்பிடெட் அப்படின்னா உள்ளுக்குள்ள புதஞ்சிருக்கு ஓகேங்களா அப்ப எம்பிடெட் பிட்வீன் த டாங்கிள்ட் நெட்வொர்க் லூஸ்லி இன்டர்வோவன் ஹைபே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா லூஸ்லி ரொம்ப நெருக்கம் இல்லாம சாதாரணமா இருக்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு அடுத்த கேரக்டர் மெடுல்லா மெடுல்லா பொறுத்த வரைக்கும் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த தாலஸ் த லூஸ்லி இன்டர்வோவன் ஃபங்கல் ஹைபே இது ஏற்கனவே நமக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா மெடுல்லாவில பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்கல் ஹைபே தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா இது கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம் இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கல அது நமக்கு என்னது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதாச்சும் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் ஓகேங்களா அப்ப மெடுல்லா வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஃபங்கல் ஹைபேல பிரசன்ட் ஆயிருக்கும் லோயர் கார்டெக்ஸ் த கம்போஸ்ட் ஆஃப் த காம்பாக்ட்லி அரேஞ்சு ஹைபே விச் இஸ் த ரன் பேரலல் டு த பர்பெண்டிகுலர் டு த சர்பேஸ் ஆஃப் த தாலஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் லோயர் கார்டெக்ஸ் பார்க்குறோம் இது எப்படி இருக்கு காம்பாக்ட்லி அரேஞ்சு வித் த ரன் பேரலல் ஆர் பர்பெண்டிகுலர் ஆஃப் த சர்பேஸ் ஆஃப் த தாலஸ் சம் ஹைபே எக்ஸ்டெண்டட் டவுன்வர்ட் ஃப்ரம் லோயர் கார்டெக்ஸ் ஃப்ரம் த ரூட் லைக் பண்டில்ஸ் இஸ் கால் த ரைசினே இது கேட்கலாம் லோயர் கார்டெக்ஸ் தான் என்ன இருக்கு ரைசினே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கு விச் ஹெல்ப் இன் த ஆங்கரிங் த தாலஸ் டு த சப்ஸ்ட்ரேட் அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதியை நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு யூஸ் ஆகுது சரிங்களா அப்போ இதுவும் என்ன அப்படின்னா ரிசம்பிள் ஒரு ரூட் மாதிரி தான் ஓகேங்களா பட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிரஸ்டோஸ் அண்ட் புரிட்டிகோஸ் லைக்கன் இஸ் ஆல்சோ சிமிலர் பட் புரிட்டிகோஸ் ஒன்லி லோயர் கார்டெக்ஸ் ஆப்சென்ட் டியூ டு த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்போ நமக்கு வந்து பாருங்க புரிட்டிகோஸ் லைக்கனும் கிரஸ்டோஸ் லைக்கனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க பட் புரிட்டிகோஸ் லைக்கனில் பொறுத்த வரைக்கும்
only layer cortex absent due to the cylindrical structure நமக்கு என்ன இருக்கும் arrange ஆயிருக்கும்னு சொல்றாங்க இதல பாருங்க upper cortex algal zone medulla lower cortex சரிங்களா அப்ப upper cortex ல என்ன இருக்கும் நம்ம பார்த்தோம் fungi இருக்குன்னு பார்த்தோம் அப்ப இது வந்து algal zone algal zone என்ன உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் conidial layer னு சொல்லிருக்கேன் இல்லையா அப்ப medulla medulla ல என்ன இருக்கும் இங்க என்ன இருக்கும் fungi தான் present ஆயிருக்கும் அப்ப lower cortex ல என்ன இருக்கும் அப்படினா ரைசினி அப்படிங்கிறது இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா attached to the substrate அதுக்கு வந்து நமக்கு நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கரெக்டர் அடுத்து வந்து நமக்கு ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன் ஓகேங்களா அப்ப லைக்கன் ரீப்ரொடியூஸ் பை தி வெஜிடேஷன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் கரெக்டர் அப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன கரெக்டர் இருக்கு அப்படிን பாத்தீங்க அப்படினா வெஜிடேட்டிவ் அப்படிங்கறதுல என்ன மீனிங் அப்படினா அது பாடி ஆஃப் தி பார்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பார்ட் கீழ விழுந்து திரும்பவும் அது நமக்கு புதுசா ஒன்னு உருவாகுது அப்படினா அதுக்கு பேரு என்ன அப்படினா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படினு சொல்லக்கூடியது ஓகேங்களா இதல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படினா ஃபிராக்மெண்டேஷன் அப்படினு சொல்லக்கூடியது அதாவது துண்டாதல் அப்படினு சொல்லக்கூடிய முறை ஆன் மெச்சூரிட்டி தி ஓல்டர் போஷன் தி தாலஸ் லைக்கன் டை அண்ட் டிகே அப்ப ஓல்ட் அதாவது நமக்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா டெட் ஆகற கண்டிஷனுக்கு வந்துச்சுனு வெச்சீங்களா அப்ப அந்த ஓல்டர் பார்ட் என்ன பண்ணும் அப்படினா கீழ விழுந்துரும் கீழ விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அது திரும்பவும் முளைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது ஒரு இது அதாவது நமக்கு வந்து பர்டிகுலர் பிளேஸ்ல சம்டைம் ஏதாவது விண்ட் அதிகமா அடிச்சாலோ வேற ஏதாவது நமக்கு வந்து ஒரு இன்செர்ட் மூலியமாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா என்ன ஆகுது இந்த பார்ட் கீழே உடஞ்சி விழுந்துருச்சுன்னு வச்சுங்களா அந்த பார்ட் என்ன ஆகும் நமக்கு திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த தாலஸ் பிரேக் இன்டு த பீசஸ் ஆக்சிடென்ட்லி அண்ட் த ஈச் பீசஸ் டெவலப் இன்டு த நியூ பிளான்ட் ஓகேங்களா அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரமலினா ரெட்டிகுலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபிராக்மெண்டேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்தது இசிடியா இசிடியாவை பொறுத்த வரைக்கும் இசிடியா ஆர் ஸ்மால் ஸ்டாக்டு கிரேஸ் பிளாக் இன் கோரல் லைக் அவுட் க்ரோத் எப்படி இருக்க ஒரு அவுட் க்ரோத் வந்து நமக்கு ஒரு கோரல் லைக் அவுட் க்ரோத் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பர்சன்ட் ஆயிருக்கும் விச் டெவலப் த சர்பேஸ் ஆஃப் த தாலஸ் இசிடியம் ஹேஸ் அ அவுட்டர் கார்டிகல் லேயர் இசிடியங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் கார்டிகல் லேயர் இன்க்ளோசிங் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் காம்போனன்ட் அப்ப அதுல ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப இந்த லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நமக்கு என்ன அப்படின்னா இசிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அப்ப இசிடியா முக்கியமான கேரக்டர் கேட்பாங்க இது வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஸ்டாக்டு கிரேஸ் பிளாக் அண்ட் கோரல் லைக் அவுட் க்ரோத் இருக்கும் விச் டெவலப் த சர்பேஸ் ஆஃப் த தாலஸ் இசிடியங்கேஸ் அவுட்டர் கார்டிகல் லேயர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கும் இதுல ஆல்காவோட கேரக்டர் இருக்கும் ஃபங்கலோட கேரக்டர் இருக்கும் அப்ப இசிடியத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஓகே அடுத்தது சொரிடியா சொரிடியா பொறுத்த வரைக்கும் எ ஸ்மால் பட் லைக் அவுட் க்ரோத் இஸ் சொரிடியா டெவலப் த சர்பேஸ் ஆஃப் த தாலஸ் விச் இஸ் த கிரேஸ் ஒயிட் கலர் என்ன கலர்ல ஃபார்ம் ஆகுதுன்னா கிரேஸ் ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகுது சொரிடியம் கண்டெய்ன் த ஒன் ஆர் ஃபியூ ஆல்கல் செல் என்வலப்டு பை த ஃபங்கல் ஹைபே அப்ப இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க ஃபியூ ஆல்கல் செல் என்வலப்டு பை த ஃபங்கல் ஹைபே அப்ப ஃபங்கல் ஹைபேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு ஆல்கல் செல் என்ன இருக்கு மேல வந்து சரவுண்ட் பண்ணிருக்கு அப் வென் டிட்டாச் த ஜெர்மிட் டு ஃபார்ம் நியூ தேலஸ் அப்போ ஒருவேளை அது உடஞ்சு கீழே விழுந்தா அது நமக்கு என்னவாக மாறும் இன்னொரு நியூ தேலஸா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப சொரிடியாவும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார்மீலியா வெல் டெவலப்டு ஆர்கனைஸ்டு மேனர் இஸ் கால்ட் சொராலியா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொராலியான்னு சொல்லக்கூடிய அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு என்ன அப்படின்னா சொரிடியான்னு சொல்லக்கூடியது இங்க அப்பர் கார்டெக்ஸ் ஆல்கல் ஜோன் மெடுலா சரிங்களா இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சொரிடியான்னு சொல்றாங்க ஓகே இதை நினைப்பு வச்சுக்கோங்க அடுத்தது செபலோடியம் அப்ப செபலோடியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஸ்மால் எ வாட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு த சர்ஃபேஸ் ஆஃப் த தாலஸ் த ஆல்கல் அண்ட் ஃபங்கல் காம்போனன்ட் டிஃபரண்ட் இன் செபலோடியம் டிஃபரண்ட் இன் செபலோடியம் தென் தட் இஸ் அ பிரசன்ட் தாலஸ் பிகாஸ் டெவலப் த எங்கர் பார்ட்ஸ் ஆஃப் த தாலஸ் அப்ப செபலோடியம் எங்க இருக்கும் அப்படின்னா எங்கர் பார்ட்ஸ் ஆஃப் த தாலஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் இதை நினைப்பு வச்சுக்கணும் ஓகேங்களா அப்புறம் இது கார்டெக்ஸ் ப்ளூ கிரீன் ஆல்கையோட சச்சர் மெடுல்லா இது நமக்கு வந்து செப்பலோடியா கேரக்டர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா செப்பலோடியா எங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க
younger part oda character mattum dhaan namakku enna irukum present a irukum appdi solli avanga solirukanga okay adutha paarenga asexual reproduction appa asexual reproduction eduthukitta first namakku enna appdina conidia okay asexual reproduction ku first enna namakku conidia many lichens produce conidia the flask shaped pygnidia emerged in the thallus appa asexual reproduction alai vandu pathina அதுக்கு எப்போ ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அன்ன வரைக்கும் என்ன பண்ணும் அப்படினா அது வந்து ஒரு சாயிலுக்குள்ள வெயிட் பண்ணும் இப்ப கோனிடியா ஆர் பீயிங் டிஸ்போஸ்ட் தி ஜெர்மினேட் அண்டர் தி ஃபேவரபிள் கண்டிஷன் பை சென்டிங் அவுட் ஹைபே ஓகேங்களா கோனிடியா என்ன போச்சுங்க மெயினா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படினா என்ன அப்படினா கோனிடியா நமக்கு வரும் ஓகேங்களா கோனிடியா இப்ப இங்க பாருங்க ஆல்கல் ஜோன் இது வந்து அப்பர் கார்டெக்ஸ் இங்க வால் மெடுலா இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்னிடியோஸ்போர் அப்படினு சொல்ல கூடியது என்ன இருக்கு பிரசன்ட் ஆயிருக்கு இது ஹைபே இப்ப மெடுலா மெடுலாங்கிறது என்ன சொல்றேன் உங்களுக்கு ஃபங்கையோட கரெக்டர் இல்லையா அப்ப இத நமக்கு வந்து ஆல்கல் ஜோன் அப்பர் கார்டெக்ஸ் அப்பர் கார்டெக்ஸ்ல என்ன இருக்கு நமக்கு ஃபங்கை வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஐடியா இது ஹைபே இஸ் சம் லைக்கன் பிரேக் அப் இன்டு தி ஸ்மால் பாடிஸ் இஸ் கால்ட் தி ஐடியா which is a germinate into the new ஹைபே அப்ப ஐடியா ஒனிடியா ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா நமக்கு வந்து asexual reproduction க்கு யூஸ் ஆகுது அடுத்து sexual reproduction sexual reproduction பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ascolycanல நமக்கு கொடுத்திருக்காங்க the female sex organ is called the carpogonium ஓகேங்களா என்ன கோனியம் அப்படினா carpogonium அப்படினு சொல்லக்கூடியது இது வந்து நமக்கு அந்த blueberry algae-ஓட வந்து பாத்தீங்கன்னா இந்த female sex organ என்ன சொல்றோம் நாம carpogonium சொல்றோம் இல்லையா அப்ப அதோட சேம் கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்ன இருக்கு பிரசன்ட் இருக்கு ஏன்னா இதோட காம்பினேஷன் யாருன்னா லைக்கன் சாரி ஆல்கே தான் இல்லையா அப்ப ஆல்கேவோட கேரக்டர் இருக்கிறதுனால அந்த இடத்துல நாம என்ன பண்றோம் கார்போகோனியத்தோட கேரக்டர் நாம எடுத்துக்கிறோம் இப்ப பேசல் கோனிடியா ஆஸ்கோகோனியம் எம்பிரட் வித் தி ஆல்கல் லேயர் அந்த அப்பர் எலாங்கேட்டட் மல்டிசெல்லுலர் ட்ரைகோன் ப்ரொஜெக்ட் ஓவர் தி சர்ஃபேஸ் அதே மாதிரி ரெட் ஆல்கே வரும் ரெட் ஆல்கேவோட கேரக்டர் என்ன அப்படினா கார்போகோனியம் தான் ஃபெமில செக்ஸ் ஆர்கன் ஓகேங்களா நினைப்பு வச்சுக்கங்க அடுத்து இது ட்ரைகோன் ஆல்கல் லேயர் மெடுலா காலது ஆஸ்கோகோனியம் அல்லது கார்போகோனியம் அப்ப கார்போகோனியம் யாரோட கரெக்டர் நம்ம பாத்துறோம் கார்போகோனியம்ங்கிறது ஃபெமிலோட கரெக்டர் அப்படி நாம பாத்துறோம் இப்ப மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் என்ன கேக்குறாங்க மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு என்ன பேர் அப்படினா ஸ்பெர்மோகோனியா அப்படிங்கறதா மேல் செக்ஸ் ஆர்கன் தி ஃப்ளாஸ்க் ஷேப்ட் இட் இஸ் அ ஃபார்ம் எ மேல் கேமெட் இஸ் கால்ட் தி ஸ்பெர்மேஷியா அது ஸ்பெர்மேஷியா அப்படினு வரும் இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் एक्चुअली வந்து என்ன வரணும் அப்படினா ஸ்பெர்மேஷியா அப்படிங்கறது நமக்கு வரணும் ஓகேங்களா இட் இஸ் a develop the close a carpogonia develop the close in carpogonia is a enable to spermatia to adhere the project part of the sticky trichome அப்படி என்ன பண்ணு அப்படினா ஒட்டிக்கும் சரிங்களா அப்ப ஒட்டிட்டு என்ன பண்ணு அப்படினா அந்த dissolution of the wall nucleus of the spermatia migrate to the female nucleus எங்க migrate ஆகுது அதாவது நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா migrate ஆகுது அதாவது எதை நோக்கி migrate ஆகுது அப்படினா கார்போகோனியத்தை நோக்கி என்ன ஆகுது இது வந்து மைக்ரேட் ஆகுது ஓகேங்களா அப்ப ஆல்கல் ஜோன் இது அப்பர் கார்டெக்ஸ் இங்க என்ன இருக்கும் ஃபங்கல் ஜோன் இது ஆஸ்டியோல் சரிங்களா மேல இருக்க கூடிய அந்த துளைக்கு தான் என்ன சொல்வாங்க அப்படினா ஆஸ்டியோல் சொல்லக்கூடியது இது ஃபெர்மேசியா அப்படிங்கறது வந்து நமக்கு மேல் கரெக்டர் ஓகேங்களா இது யாரோட கரெக்டர் அப்படினா ஸ்பெர்மேசியாங்கிறது நமக்கு வந்து இது யாரோட கரெக்டர்னு கேட்பாங்க ரெண்டுமே நமக்கு வந்து இந்த இடத்துல குறிக்க கூடியது எதை குறிக்குது கார்போகோனியம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க கார்போகோனியங்கிறது ஆல்காவோட கேரக்டர் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல குறிக்குது சரிங்களா அதை நினைப்போச்சுங்க அடுத்தது செவரல் பிரான்சஸ் ஆஸ்கோஜினஸ் ஹைபே டு ஃபார்ம் த ஃபெர்டிலைஸ்டு ஆஸ்கோகோனியம் ஆஸ்கோகோனியம் ஹைபே அதாவது ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஆஸ்கஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா த டூ நியூக்ளியை ஃபியூஸ் டு ஃபார்ம் த diploid nucleus first divided by the meiotic with the mitotic form the eight haploid daughter nuclei namak enna pannuna form aagum seringla idu namak enna maarum appadina ascospora maarum appa ascospora la vande ethana cell irukku appadina eight irukku namak idu nadapochinga appa ascospora la ethana appadina eight vande present a irukum adhe mari idula vande the parapaisis is present okayla last time idula namak or question ketirundanga பாராபைசிஸ் பெரிபைசிஸ் பாராபைசாய்ட் பெரிபைசாய்ட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அத உங்களுக்கு நான் சொல்லிறேன் அத கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க மைண்ட்ல வச்சுங்க அப்ப சோமடிக் டிஷ்யூ அண்ட் தி பாராபைசிஸ் ஃபார்ம் தி ஃப்ரூட்டிங் பாடி அப்ப பாராபைசிஸ் தான் என்ன பண்ணது அப்படினா உடல செல்கள் அப்படினு சொல்லக்கூடியது ஃப்ரூட்டிங் பாடியை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணது ஓகே இப்ப ஃப்ரூட்டிங் பாடி நம்ம என்ன பண்றோம்னா 2 டைப்பா பிரிக்கிறோம்
அப்போதீசியம் பெரிதீசியம் படிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதுல வந்து அப்போதீசியம்ங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படினா டிஸ்க் ஷேப்ல பிரசன்ட் ஆயிருக்கும் எக்ஸாம்பிள் பார்மீடியா பெரிதீசியம் அப்படி சொல்லக்கூடியது பிளாஸ்க் ஷேப்ல இருக்கும் இது டெர்மட்டோ கார்பான் அப்படி சொல்லக்கூடியது இது 2017 டிஆர்பில வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन நமக்கு கேட்டிருந்தாங்க சரிங்களா பெரிதீசியத்துக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள் வந்து டெர்மட்டோ கார்பான் அப்படி சொல்லக்கூடியது இது ஆஸ்கோஸ்போரோடது கொடுத்திருக்காங்க பாருங்க ஆஸ்கோஸ்போர் தி வேரியன்ட் ஷேப் சைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் செப்டேஷன் தீஸ் ஆர் தி ஹைலைன் தி ஆஸ்கோஸ்போர் ப்ரொடியூஸ் எ ஹைபே when this hypae found in a algae it is from the new lichen அப்ப இங்க குடுத்துட்டாங்க இல்லையா இந்த ஆஸ்கஸ் அப்படினு சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்குது இல்லையா இதுதான் நாம என்ன சொல்றோம் அப்படினா இதுதான் நம்ம ஆஸ்கோஸ்போர் அப்படினு சொல்லக்கூடியது எத்தனை இருக்கு மொத்தம் 8 வந்து பிரசன்ட் ஆகும் இப்போ இதல பாருங்க அவுட்டர்ல ஒரு கவரிங் இந்த இடத்துல குடுத்துட்டாங்க இல்லையா இதுக்கு தான் பேர் என்னன்னா பாராபேசிஸ் அப்படினு சொல்லக்கூடியது சரிங்களா அப்ப இது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வெளியில இருந்து வருவோம் ஃபர்ஸ்ட் பாராபேசிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா ஆஸ்கஸ் இருக்கும் ஆஸ்கஸ்க்குள்ள தான் நமக்கு வந்து பாத்தீங்க இந்த ஆஸ்கோஸ்போர் அப்படி சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும் இது நமக்கு ஹைபோதீசியம் அப்படி சொல்லக்கூடியது தீசியங்கற வார்த்தை வந்தால நீங்க என்ன போச்சீங்க வளமான பகுதி அப்படி என்ன போச்சீங்க சரிங்களா அப்ப இங்க பாருங்க எபிதீசியம் ஹைமீனியம் இதுவும் வளமான பகுதிதான் அதே மாதிரி ப்ராப்பர் மார்ஜின் ஆஃப் தி தீசியம் ஹைபோதீசியம் அப்ப இது என்ன அப்படினா தாலஸ் மார்ஜின் அதே மாதிரி இங்க வந்து ஆல்கல் செல் மெடுல்லா கார்டெக்ஸ் ஓகேங்களா இது முக்கியமா நமக்கு என்னது இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அடுத்து பெசிடியோ லைக்கன் இட் இஸ் a ஃபர்ஷூம் தட் இஸ் a பாடி பெசோர்ஸ் ஃபார்ம்ட் தி சம் சேம் வே இன் தி ஆர்டர் ஆஃப் பெசிடியோ மைகோட்டினா ஈச் பெசிடியம் பியர்ஸ் தி 4 ஸ்டிக்மேட்டா எத்தனை ஸ்டிக்மேட்டா இருக்கு அப்படினா 4 ஸ்டிக்மேட்டா அண்ட் 4 பெசிடியோ கார்ப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இது கேக்கலாம் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படினா 4 ஸ்டிக்மேட்டா இருக்கு அதே மாதிரி ஸ்போர் பெசிடியோஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பெசிடியோஸ்போர் இருக்கு எல்லாம் இந்த பாராபேசி தி பெசிடியா ஃபார்ம் தி ஹைமீனியம் அப்ப இதுதான் நமக்கு என்ன அப்படினா வளமான பகுதியை உருவாக்குது சரிங்களா இப்ப ஹைமீனியம்ங்கிறது என்ன அப்படினா ஒரு வளமான ஒரு பகுதி ஓகேங்களா அடுத்து இதல நமக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா எகனாமிக் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்க போறோம் ஓகே சோ எகனாமிக் இம்பார்ட்டன்ட் முன்னாடி ஒரு சில இந்த பாராபேசிஸ் பெரிபேசி அப்படி கேரக்டர் இருக்குது அத நான் சொல்லிறேன் இதல வந்து அவங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா நோட்ல வந்து அதை என்ட்ரி பண்ணி வெச்சிடுங்க அடுத்து பாருங்க இதنا நாலு கரெக்டர் சொன்னோம் இல்லையா லாஸ்ட் டைம் கேட்டது क्वेश्चन பாருங்க லாஸ்ட் டைம் டிஆர்பில பாராபைசிஸ் பெரிபைசிஸ் பாராபைசைட் பெரிபைசைட் அப்படி சொல்லி வந்து பாத்தீன்னா நாலு கரெக்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் இத நோட் பண்ணிக்கங்க பாராபைசிஸ் அப்படிங்கிறது தே அரைஸ் फ्रॉम தி பேஸ் ஆஃப் தி ஆஸ்கோகார்ப் அண்ட் க்ரோ வெர்டிகலி அப்வர்ட் சரிங்களா இந்த அப்வர்ட் அப்படிங்கறத வந்துச்சு அப்படினா நமக்கு என்ன அப்படினா பாராபைசிஸ் ஓகே UPWARD அப்வர்ட் அப்படிங்கற வார்த்தை வந்துச்சு அப்படினா பாராபைசிஸ் ஓகே அடுத்து பெரிபைசிஸ் அப்படினு போச்சுங்க அப்ப பெரிபைசிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா பெரிய பைசைஸ் ஓட்டை அப்படிங்கறத போச்சுங்க அப்ப பெரிய பைசைஸ்ன்றது நமக்கு ஓட்டை அப்படிங்கறத போச்சுங்க அப்ப பெரிபைசிஸ் தே அரேஸ் இன் தி ஆஸ்டியோலார் கேனல் ஆஃப் தி ஆஸ்கோகார்ப் அண்ட் தி புரோட்ரூட் அவுட் ஆஃப் தி ஆஸ்டியோல் புரோட்ரூட் அவுட் ஆஃப் தி ஆஸ்டியோல் அப்படிங்கறத நினைப்போச்சுங்க அப்ப பெரிபைசிஸ் அப்படிங்கற வார்த்தை வந்தா ஆஸ்டியோல் அப்படிங்கறது வரும் பாராபைசிஸ் அப்படிங்கற வார்த்தை வந்தா அப்வர்ட் அப்படிங்கறது நமக்கு என்ன பண்ணுவோம் அந்த வேர்ட் வரும் அத நினைப்போச்சுங்க அடுத்து பாராபைசைட் அப்படினு சொல்லக்கூடியது சரிங்களா அப்ப பாராபைசைட் வந்து பாத்தீங்க அப்படினா தே ஆர் ஃபார்ம்ட் பை ஸ்டிச்சிங் of the tissue of an ascocarp okay app inda parapaisites abingiradha pathina stitching abingira vaartha varum idu nadapochinga so parapaisites namak enadhu stitching abingira vaartha idu namak varum adutathu peripaiside abin sollapodiyadhu so peripaisites abingiradha vandu pathina kadasiya namak vandu d abin mudiyra maari nadapochinga app peripaiside abingiradha enna abina d mudiyudhu they arise from the roof of the ஆஸ்கோகார்ப் அண்ட் க்ரோ வெர்டிகலி டவுன்வர்ட் ஓகேங்களா அப்ப கீழ நோக்கி இருக்கு டவுன்வர்ட் இந்த क्वेश्चन தான் நமக்கு லாஸ்ட் டிஆர்ல கேட்டிருந்தாங்க பட் டவுன்வர்ட் அப்படிங்கற வார்த்தை வந்தா நமக்கு என்ன வரணும் அப்படினா பெரிபைசைட் அப்படிங்கிறது நமக்கு வரணும் ஈஸியா நாம என்ன பண்ணலாம் அப்படினா அதுல கொடுத்திருக்க வேர்டை வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மென்ஸ் நாம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் இப்ப பாராபைசைட் அப்படினா அப்வர்ட் அப்படிங்கற நமக்கு வந்து வார்த்தை வரும் பெரிபைசைட் அப்படிங்கறது ஆஸ்டியோலார் அப்படிங்கற வார்த்தை வரும் இது கீவேர்டா வச்சிருங்க பாரா பைசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் அப்படிங்கிற வார்த்தை வரும்
பெரிபைசாய்ட்ஸ் அப்படினு வந்துச்சு அப்படினா டவுன்வோர்ட் அப்படிங்கற வார்த்தை நமக்கு வரும் இத என்ன பண்ணுங்க ஈஸியரான क्वेश्चन அப்படினா நாம என்ன பண்ணலாம் இத வச்சு நாம ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டம்ஸ்லாம் வந்து இதுல விட்டுருச்சு அது நான் சொல்றேன் அப்படியே எழுதிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைபில்லே அப்படிங்கற ஒரு வார்த்தை வரும் CY PHELLAE சைபில்லே அப்படி சொல்லக்கூடியது the lower side of the thalamus the caudating ip அப்படினு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்க அப்படினா caudating ip that is mean for the exchanging of gas சைபில்லேயோட முக்கியமான ஃபங்ஷன் என்ன அப்படினா exchanging of gas அப்படினு சொல்லக்கூடியதுதான் இது சைபில்லேயோட இம்பார்ட்டன்ட்டான ஒரு கரெக்டர் இதுல இன்னொன்னு கேட்பாங்க diphycophilus fungus அப்படினு கேட்பாங்க சரிங்களா two algae and one fungal இருக்க கூடியது நாம என்ன சொல்லுவோம் அப்படினா டைஃபைகோஃபில்லஸ் அப்படினு சொல்வாங்க. என்னடா என்ன போச்சுங்க? ரெண்டு ஆல்கே ஒரு ஃபங்கல் இருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படினா டைஃபைகோஃபில்லஸ் அப்படினு சொல்லக்கூடியது. அதுக்கு அப்புறம் அந்த செபலோடியா அப்படிங்கற ஒரு வார்த்தை வரும். செபலோடியாவுக்கு முக்கியமான பணி என்ன அப்படினா மாய்ச்சர். ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது தான் செபலோடிய செபலோடியா அப்படினு சொல்லக்கூடியதோட முக்கியமான ஒரு ஃபங்ஷன். இத என்ன போச்சுங்க? அப்ப இசிடியா நமக்கு தெரியும். இசிடியாவோட முக்கியமான ஃபங்ஷன் என்ன அப்படினா போட்டோசிந்தசிஸ் அப்படினு சொல்லக்கூடியது இது நீங்க என்ன பண்ணா நினைப்பீங்க கண்டிப்பா அந்த கரெக்ட்டா அந்த டம்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க நமக்கு செபலோடியா அப்படிங்கிறது என்னது மாய்ச்சர் ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்க கூடியதா இருக்கும் அதே மாதிரி ஈசிடியாங் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படினா போட்டோசிந்தசிஸ் ஒரு கரெக்டரா நமக்கு இருக்கும் ஓகேங்களா இது கண்டிப்பா இத பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चन கேட்பாங்க அடுத்து பாருங்க எகனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன் அப்ப எகனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து அதுல ஒரு क्वेश्चन அடிக்கடி நமக்கு என்ன பண்றாங்க அப்படினா கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா இப்ப எகனாமிக் இம்பார்டன் அப்படிங்கிறது நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒரு கரெக்டர் இத பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பா ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபுட் லைக்கன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் தி கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஃபுட் இன் நார்த் போலார் தூந்திரா அண்ட் ஈஸ்டர்ன் சைபீரியன் ரீஜன் ஸ்பீசிஸ் லெக்னோரா பார்மீலியா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா இந்தியாவுல வந்து கறி பவுடர் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க அதுக்கு அப்புறம் அம்பலிகாரா அப்படினு சொல்லக்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா இது ஜப்பான்ல என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் செட்டாரியா ஐஸ்லாண்டிகா அப்படினு சொல்லக்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா இது ரெயின்டீர் மாஸ் அப்படினு சொல்வாங்க சரிங்களா இது நமக்கு என்னது அதிகமா அங்க தூந்திரா பிரதேசல வாழக்கூடிய அந்த அவங்க வாழக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மான் இருக்கு இல்லீங்களா அந்த மானுக்கு வந்து உணவா பயன்படுத்தக்கூடியது தான் நமக்கு அந்த செட்டாரியா ஐஸ்லாண்டிகா அப்படினு சொல்லக்கூடியது அதுக்கு அப்புறம் எவரினா ப்ரோனஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்றாங்கன்னா பிரெட் வந்து प्रिபெயர் பண்றாங்க சரிங்களா இது கேக்கலாம் இதுவரைக்கும் கேக்கல எவரினா ப்ரோனஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல வந்து பிரெட் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இன் பிரான்ஸ் லைக்கன்ஸ் ஆர் யூஸ்டு மேக்கிங் தி சாக்லேட் எண்டோகார்பான் மினாட்டம் அப்படி மைனேட்டம் அப்படி சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்டு இன் வெஜிடபிளா என்ன பண்றாங்க அவங்க அப்படினா பயன்படுத்துறாங்க ஓகே எண்டோகார்பாம் மினியட்டம் அப்படிங்கிறது வந்து வெஜிடபிளா பயன்படுத்துறாங்க அதுக்கு அப்புறம் அப்சிலியா கால்கேரியா அப்படிங்கிறது லெக்னோபோரா சாக்சிகோலா யூஸ்டு ஃபார் தி ஃபுட் பை தி மைட் ஸ்னைல் கேட்டர்பில்லர்ஸ் அண்ட் டெர்மிட்ஸ் சரிங்களா இது வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபுட்டா இது யூஸ் ஆகுது அதுக்கு அப்புறம் லெபாரியா பல்மினேரா அப்படினு சொல்ல பல்மினேரியான்னு சொல்லக்கூடியது அதுக்கு அப்புறம் எவரினா ப்ரோனஸ்டி ரமலினா ஃபிராக்சினா ரமலினா ஃபாஸ்டிகேட்டா யூஸ்டு ஃபார் ஃபுட்டர் ஃபார் அனிமல்ஸ் பிகாஸ் தி கிரேட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் லைக்னின் அப்படினு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபுட்டா நமக்கு யூஸ் ஆகுது சரிங்களா என்னன்னா அப்படினா லெபாரியா பல்மினேரியா எவரினா ப்ரோனஸ்டி ரமலினா ஃபிராக்சினா ரமலினா ஃபாஸ்டிகேட்டா இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபுட்டா யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் கிளட்டினா ராஞ்சிபரா இது வந்து நமக்கு ரெயின்டீர் மாஸ் சரிங்களா இது நமக்கு எது ஆகுது அப்படின்னா ரெயின்டீர் மாஸ் ஃபுட்டா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகக்கூடியது சாரி இதுல வந்து நமக்கு கிளட்டோனியா ரேஞ்ச் ராஞ்சிபரா அப்படிங்கிறத நமக்கு என்ன அப்படின்னா ரெயின்டீர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது நினைப்போச்சுக்கோ அதுக்கப்புறம் வேற மெடிசின் தி மெடிசினல் வேல்யூ லைக்கன் இஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் லைக்னிங் அண்ட் சம் ஆஸ்ட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் அதாவது இதுல கிடைக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லைக்னின் அப்படின்னு சொல்லக்கூடியது சம் லைக்கன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பைல் டயேரியா ஃபீவர் நர்வஸ் டிசார்டர் அண்ட் ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா
இதை பயன்படுத்துறாங்க அதாவது நீரை கண்டா நமக்கு என்ன அப்படினா பயம் அப்படினு சொல்றோம் இல்லையா அதான் ஹைட்ரோபோபியான்னு சொல்லக்கூடியது அண்ட் ஸ்கின் டிசீஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படினா இதை பயன்படுத்துறாங்க ஃபார்மிலியா யூஸ்டு இன் ஸ்னேக் அண்ட் தி ஸ்கார்பியன் பைட் என்ன பண்றாங்கன்னா ஃபார்மிலியா வந்து பாம்பு கடிக்கும் தேள் கடிக்கும் என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க கிளடோனியா செட்டாரியா அண்ட் தி ப்ரோனோஸ்டரியாஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா இன்டர்மிடியேட் ஃபீவர்க்கு என்ன பண்றாங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்க்கு என்ன பண்றாங்கன்னா இத பயன்படுத்துறாங்க கிளடோனியா செட்டாரியா அண்ட் ப்ரோனோஸ்டரியா அப்படிங்கறது சொல்லக்கூடியது கிளடோனியா பாக்ஸிடேட்டா அப்படினு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஊஃபிங் காஃப் அதாவது வரட்டு இருமல் சொல்றோம் இல்லையா அதுக்கு பயன்படுத்துறாங்க கிளடோனியா பாக்ஸிடேட்டா தி ஸ்பீசிஸ் அஸ்னியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ப்ளீடிங் அஸ்னியா அடுத்த தடவை கேட்டிருக்காங்க நிறைய தடவை இது நமக்கு பேஸ் பண்ணி கேட்கல இது கேட்கலாம் அதாவது அஸ்னியா வந்து ஸ்டாப் ப்ளீடிங் வந்து நமக்கு யூஸ் பண்றாங்க ரத்த போக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா அது கண்ட்ரோல் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது அஸ்னிக் ஆசிட் இதிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அஸ்னியாவில இருந்தும் கிளடோனியாவில இருந்து என்ன பண்றாங்க தயாரிக்கிறாங்க இது வந்து இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்ட்டா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க அதாவது இந்த தொற்று தன்மை அப்படி சொல்றோம் இல்லையா அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்றாங்க செட்டாரியா ஐஸ்லாண்டிகா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் டிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்தா நமக்கு இது பயன்படுது செட்டாரியா ஐஸ்லாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே அடுத்து நமக்கு டை டை பொறுத்த வரைக்கும் ஆக்ரிலச்சியா அதே மாதிரி ஆண்ட்ரோபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்ரிலச்சியா டாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு ரெட் டை அப்படின்னா ஆக்ரிலச்சியா ஆண்ட்ரோபோனான்னு சொல்லக்கூடியது பர்பிள் டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரிலச்சியா டாட்டிரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்ச்சிலியா ப்ளூ டை அப்டைன் ஃப்ரம் த செட்டாரியா ஐஸ்லாண்டிகா ப்ரௌன் டையை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிலியா ஆம்பிரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லிட்மஸ் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரோச்சல்லா மாட்டக்னியா அப்படின்னு சொல்லக்கூடியதும் லாசிலியா பஸ்டோலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்மஸ் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க ஓகே அதுக்கடுத்தது செட்டாரியா இது வந்து நமக்கு செட்டாரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினா இன் டானின் இண்டஸ்ட்ரீஸ் செட்டாரியா ஐஸ்லாண்டிகா லெபாரியா பல்மினேரியா யூஸ் இன் டானி ஏஜென்ட் ஆஃப் த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லெபாரியா பல்மினேரியா 2017 கேட்டிருந்தாங்க இந்த டிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுது அப்படின்னா மருந்தா பயன்படுது அதுக்கப்புறம் இந்த காஸ்மெட்டிக் அண்ட் பர்ஃபியூம் இது எவரினா ரமலினா இந்த யூஸ் எசன்சியல் யூஸ் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக் சோப்புலாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது லைக்கன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் அவன் சமகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பராணின்னு சொல்றாங்க இல்லையா அது தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன் ரஷ்யா ஸ்வீடன் அண்ட் சைபீரியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிகோஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் த ஃபர்மெண்டேஷன் அண்ட் த டிஸ்டிலேஷன் ஆஃப் த லைக்கன் என்னென்ன லைக்கன் யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்மெண்டேஷன் நொதித்தலுக்கு வந்து கிளடோனியா ராஞ்சிஃபரா ரமலினா ஃபிராக்ஷினா இந்த கொஸ்டின் கேக்கல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்த்து வச்சுங்க ஃபர்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் கிளடோனியா ராஞ்சிஃபரா ரமலினா ஃபிராக்சினா அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க கல்ச்சர் மீடியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக்கன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சன் கல்ச்சர் மீடியா ஃபார் த கல்ச்சர் ஆஃப் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா லெபார்ட்டரியில் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா லைக்கன்ஸ் ஆர் பயனியர் ஆஃப் பிளான்ட் விச் இஸ் அ ஹெல்ப் ஆஃப் காலனைசேஷன் ஆஃப் த பேர் ராக் ராக் ஹேபிடேட் அதாவது வந்து வெற்று நிலம் சொல்றோம் இல்லையா இந்த வெற்று நிலத்துல முதல்ல போய் வளரக்கூடியது யார் அப்படின்னா நமக்கு வந்து லைக்கன் தான் ஓகே அப்ப இது வந்து லைக்கன் வந்து மெயினா இண்டிகேட்டர் ஆஃப் ஏர் பொல்யூஷன் மெயினா என்ன ஏர் பொல்யூஷன் கேட்டாங்கன்னா SO2 அடுத்தது நைட்ரஜன் பிக்சேஷன் பொறுத்த வரைக்கும் லைக்கன்ஸ் வித் ப்ளூ கிரீன் ஆல்கே பைகோபயான் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்த புரவேணி பிக்ஸ் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு என்ன பண்ணது அப்படின்னா இது ஹெல்ப் பண்ணது அடுத்து ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா த லைக்கன்ஸ் கேஸ் வித் த லாஸ் ஆஃப் த சர்பேஸ் கிளாசஸ் அண்ட் த மார்பிள் ஸ்டோன்ஸ் அதே மாதிரி லாங் த்ரெட் ஆஃப் த பென்டன்ட் லைக்கன்ஸ் ஆர் அஸ்னியா ஆர் த இன்ஃபிளேமபிள் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்ப்ரெட்டிங் ஃபாரஸ்ட் ஃபயர் சரிங்களா அஸ்னியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து நமக்கு பஞ்சு மாறும் இது என்ன பண்ண நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சிரும் அப்போ தீ பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி லைக்கன் லைக் த Cladonia causing the total destruction the colonies is mosses the mosses by the direct parasitic attack நமக்கு வந்து பாத்தீனா இது வந்து அதாவது நமக்கு வந்து இது அங்க மேல போய் வளர்ந்து அங்க இருந்து ஃபுட் மெட்டல் என்ன பண்ணும் அப்படினா எடுத்துக்க கூடிய ஒரு கரெக்டராவும் நமக்கு இது இருக்கும் சரிங்களா
இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, அதை சொல்றேன் எழுதிக்கிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளடோனியா ராஞ்சிபரா, இது நமக்கு ரெயின்டீர் மாஸ், செட்டாரியா ஐஸ்லாண்டிகா, இது வந்து ஐஸ்லாண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலியா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் அப்படின்னா, கறி பவுடர் தயாரிக்கிறதுக்கு சாக்லேட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்திருக்கோம். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் லெப்பாரியா பல்மினேரியா டிபி ஃபார்ம் ஆனக்கூடியது, லெப்பாரியா பல்மினேரியா செட்டாரியா ஐஸ்லாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆஞ்சினா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நோயை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா ரோச்சல்லா மாண்டக்னியா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஆஞ்சினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் பெல்டிஜிரா கனைனா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டாக் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெல்டிஜிரா கனைனா. ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணு அப்படின்னா, அது நீரை கண்டாலே பயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த நோய் ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்தது எப்லிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலியா செக்ஸ்லட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை நமக்கு என்ன பண்ணு அப்படின்னா ஏற்படுத்துது. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குஷின்ஸ் கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த எக்கனாமிக் இம்பார்ட்டன் வந்து பாருங்க, யூரினரி ட்ரபிள்ஸ்க்கு என்ன இது நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அஸ்னியா பார்பேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூரினரி ட்ரபிள்ஸ் வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஸ்னியா கிளடோனியா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஓகேங்களா. பாய்சனஸ் லைக்கன் எதுன்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து, லெத்தாரியா உல்ஃபியா உல்ப் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா உல்ஃபினிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி புரோட்டோலைக்கன் ஸ்டெர்னிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டி கார்சினோஜினிக்கா நமக்கு என்ன பண்றாங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. செட்டாரியம் ஜூனிபெர்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பைனாஸ்ட்ரினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. பார்மிலியா மொலஸ்குலா அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி சாந்தோரியா பார்னேட்டினா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெர்லியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எவ்ரினா பார்புரியா அப்படின்னு சொல்லக்கூடியது குளோரின் தயாரிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா வந்து செலீனியம் பெர்லியம் குளோரின் வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா, இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எது அதிகமா வளரும்னு கேட்கிறாங்க. அப்ப பார்மீலியா மொலஸ்குலா இருக்கக்கூடிய இடத்துல செலீனியம் இருக்கும், சாந்தோரியா பார்னிட்டான்னு சொல்லக்கூடிய லைக்கன் இருக்கக்கூடிய இடத்துல பெர்லியம் இருக்கும், எவ்ரினா பார்புரியாங்கிற இருக்கிற இடத்துல குளோரின் அதிகமா இருக்கும் ஓகே. இது நமக்கு மெயினா இருக்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி ரெட் ஐ கேட்பாங்க, ஆஸ்ட்ரோலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்ரோ லிச்சியா அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட் ஐ, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்காங்க. அதே மாதிரி ரமலினா சில்கோசா சாலிசினிக் ஆசிட், இது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ரமலினா சில்கோசா சாலிசினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஓகே. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மெயினாக இதை பேஸ் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியுமோ என்னென்ன கொஷின் கேட்க முடியுமோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். மெயினாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா தெளிவாக படிச்சிருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ.